வணக்கம், இது உங்கள் தினகதிர். கடந்த 55 ஆண்டுகளாக பாமக சமூக நீதிக்காக போராடி வருவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திராவிட கழகத் தலைவர் பெரியாரின் பிறந்தநாள் விழாவின் போது அவர் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தேலாபுரத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் உள்ள பெரியாரின் உருவப்படத்திற்கு அன்புமணி, அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கான கட்சியின் அர்ப்பணிப்பை எடுத்துரைத்து இடஒதுக்கீடு போராட்டங்களில் பங்கேற்ற தியாகிகளையும் அவர்கள் கௌரவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, மற்ற கட்சிகளைப் போலல்லாமல் பெரியாரின் கொள்கைகளை பாமக உண்மையாக கடைபிடித்து வருவதாகவும், தனது பார்வையில் பெரியாரின் கருத்துக்களை மட்டுமே உரைகளில் வலியுறுத்துவதாகவும் கூறினார். பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட பிரிவினரின் உரிமைகளுக்காக ராமதாஸ் தொடர்ந்து போராடி வருகிறார் என்று அவர் குறிப்பிட்டார். சமூக அநீதிகளை தீர்க்க தவறிய அதே நேரத்தில் பெரியாரின் பெயரை பயன்படுத்துவதாக ஆளுங்கட்சியை குற்றம் சாட்டினார். ஜாதி அடிப்படையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்றும், பாமக 45 ஆண்டுகளாக இதற்காக வாதிடுகிறது என்றும் அவர் வாதிட்டார். இதுபோன்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கு மாநிலத்திற்கு அதிகாரம் இல்லை என்று முதல்வர் கூறும்போது, பீகார், கர்நாடகா, ஆந்திரா மற்றும் பிற மாநிலங்களில் இதுபோன்ற முயற்சிகளுக்கு நீதிமன்றங்கள் ஒப்புதல் அளித்துள்ளன என்று அவர் குறிப்பிட்டார். 1987 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு 115 சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ஆனால் மக்கள் தொகையில் 14.1% இருந்த போதிலும் வன்னியர்களுக்கு உரிய முன்னுரிமை வழங்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதல்வர் அறிவிக்க வேண்டும் என்றும், கருணாநிதி ஆட்சியில் இருந்திருந்தால் இதுபோன்ற நடவடிக்கையை எடுத்திருப்பார் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.